கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கப்பு வெல்லம் எடுத்து இதில் ரெண்டு குங்குமப்பூ. வணக்கம், இது லக்ஷ்யா ஜங்ஷன். நவராத்திரி, விஜயதசமி, சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல். சோ நம்ம இன்னைக்கு விலாக்ல பாத்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பண்ணாம நல்லா நச்சுன்னு ஒரு மூணு ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ண போறோம். இது நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமா வைக்கலாம். தீபாவளி பண்டிகை வர்றதுனால ஸ்வீட் ஸ்பெஷல் தான் தீபாவளிங்கிறது. சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க அப்போ ட்ரை பண்ணி பாக்கலாம். அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வர கெஸ்ட்டுக்கு கொடுத்தாலும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, இதெல்லாம் கூட நீங்க தீபாவளிக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சோ நம்ம இப்போ அந்த மாதிரி ஒரு மூணு ரெசிபி பண்ண போறோம். அப்புறம் நம்ம சரஸ்வதி பூஜையை பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு லைன் மட்டும் நம்ம ஃபுல் குலுல காமிக்கல. சோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படியே வேக வேக வேகமா எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா? வாங்க. முதல்ல நம்ம செய்ய போகிறது பாசிப்பருப்பு ஹல்வா. ஸோ இதுக்கு நான் வந்து இந்த பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ முதல்ல நம்ம பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துப்போம். வாஷ் பண்ணிட்டு தான் வறுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் இதில் நெய்யும் விட்டு அப்படியே வறுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டோம்ல. ஸோ இதை எடுத்துட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு இந்த பருப்பை இதில் மாற்றிப்போம். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் பால், அதே கப்பில் ஒரு கப் தண்ணி. இதையெல்லாம் விட்டு அப்படியே இப்போ குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஆமாம், ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்ச இந்த பாசிப்பருப்பு இது பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி குழைவாக வெந்திருக்கும், அடியே பிடிக்கல பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் எல்லாமே. இதை கொஞ்சம் இப்படி மசிச்சுக்கலாம் கையிலேயே, ஐ மீன் கரண்டியில். இப்போ நம்ம அக்கார வடிசல் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். அக்கார வடிசல் நல்லா இருக்கும், மோகனோட ஃபேவரட். நல்ல ஒரு ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல என்னடே இதுல முதல்ல யாரா ஜவரிசியை போட்டது? உங்களால சும்மாவே இருக்க முடியாது இல்ல. நான் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு ஜவரிசி எடுத்துக்கிறேங்க. அதுக்கு முன்னாடியே தண்ணி நாங்க காய வச்சிருக்கேன். சோ இது நல்லா வேகட்டும் இந்த ஜவரிசி. இப்போ நம்ம அக்கார வடிசலுக்கு வச்ச பால் பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்துல அந்த பால் அழகா பொங்க விட்டுன்னா கீழே எல்லாம் விட்டு கிடையாது, கொஞ்சம் மேல வரட்டும். இதுல கூட யாரோ அரிசி போட்டு, நீதான் மோகன் பாருங்க. இந்த பால் இப்படி பொங்கி வருது இல்லை. அந்த நேரத்தில் நான் ஒரு 2 கைப்பிடி பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 லிட்டர் பாலுக்கு 2 கைப்பிடி பச்சரிசி போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இந்த பால்லையே இந்த அரிசி நல்லா வேகணும். பாசிப்பருப்பு ஹல்வா முதல்ல நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுக்கப்பட்டதும் நம்ம அதில் இந்த மசிச்சு வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பு அல்வால கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது கேசரிக்காக ஆற வச்சுப்போம். இந்த வறுத்த ரவையிலிருந்து ஒரு 1/2 ஸ்பூன் ரவைய நம்ம இந்த பாசிப்பருப்போட சேர்க்க போறோம். ஸோ அப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த தண்ணி கன்சிஸ்டன்சி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதை போட்டு நல்ல கலரிட்டுருவோம். உங்களுக்கு ரொம்ப அந்த பாசிப்பருப்பு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரவை போட்டதுக்கப்புறம் ஒரு கலர் இப்படி கலரி விட்டுருவோம். இப்போ இந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை. இதை போட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இலகும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இருக்க வைப்போம். அப்பா சூப்பராக வந்துருக்குடா, செம்மையாக இருக்கு அல்வா. ஃபைனல் டச்சா கொஞ்சம் கீ. அண்ட் நம்ம இது வரைக்கும் இலக்கா பொடி போடல. இப்போ நம்முடைய மூங் தால் ஹல்வா ரெடி. அப்படியே எடுத்துடலாம்.
பார்த்தீங்களா அல்வா எப்படி வந்து விழுது, ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? எஸ், அது காரணம் தான். நல்ல நம்ம சுகர் வந்து அதில் மிங்கிள் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டு கிளறிட்டே இருக்கணும். அண்ட் நல்ல கீ, இதுக்கு எவ்வளோ கீ வேணால் போடலாம். நான் ஆக்சுவலாக கம்மியாகவே போட்டிருக்கேன். ஸோ அது ரெண்டும் கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டா போதும், இந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும். சில பேர் இதில் வந்து மைதா கூட யூஸ் பண்ணுவாங்க, கோதுமை மாவு, பட் நான் அது பண்ணல. அதுக்கு பதிலாக தான் ரவை போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு ட்ராப் போல நெய் விட்டு அக்கார வடிசலுக்கான பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதுங்க. நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி போட்டிருக்கோம், 2 கைப்பிடி பச்சரிசி. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டால் போதும். இந்த பாசிப்பருப்பு இப்படி நல்லா வறுத்து போடும்போது நல்லா மணமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு வாசனை வரும் நமக்கு. அப்போது இதை எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச இந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். இதுவும் சேர்ந்து இந்த அரிசியோட வேகும் நல்லா. ஏன்னா நல்லா இருக்கும், அப்படி தான் பண்ணணும். அக்கார வடி சொல்லணும், அப்படி தான். எனக்கு பருப்பு பிடிக்காது. முந்திரி இப்படி தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கேசரி வந்து ஒரு ரெசிபியாக, அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம். நான் வந்து கேசரி கேக் மாதிரி பண்ண போகிறேன். இருங்க, எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த நெய்யில் நம்ம வந்து முந்திரி வறுத்து எடுத்தோம்ல, அதுலேயே வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றும் ஆகாது, பயப்படாத. அது ஊற்றுற மாதிரி ஊற்றுனா வெளியெல்லாம் வராது. நான் வந்து ஒரு 1.5 கப் ரவை போட போகிறேங்க. அதுக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கேசரிக்கு அழகே வந்து அந்த கலர். ஸோ கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏலக்காய் பொடி. இப்போது இந்த கேசரிக்கான தண்ணி நல்லா கொதிக்குது. இது கொதிக்கும்போது ரவை வந்து சூப்பராக வறுக்கணுங்க, மணல் மணலாக. அது பாருங்கள், நான் கிளறாமல் ரவையை போடுறேன் பார்த்தீங்களா, கட்டி ஆகாது. அந்த அளவுக்கு நான் சூப்பராக வறுத்துருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா வறுத்துருக்கேன். அதனால கட்டி ஆகாது. இப்படி போட்டு இதை அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா டைட்டாக ஆகும், வெந்து அந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த மாதிரி தண்ணி கரெக்டாக ஊற்றினோன்னா இப்படி வரும், கேக் போல் கட் பண்ணுற அளவுக்கு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவை போட்டிருக்கோம். நான் ஒரு 1.5 கப் சர்க்கரை போடுறேன். நம்ம கேசரி கேக் ரெடி. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் டச் பண்ணிட்டு அப்படியே அது லைட்டாக கொஞ்சம் கிளறி எடுத்துடலாம். கொஞ்சமா நெய்ய இப்படி ரவுண்டா தடவிக்கலாம். நம்ம ட்ரே மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், பட் என்கிட்ட அந்த மாதிரி ட்ரே உள்ளே மாட்டிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதையே நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு ட்ரேயில் கூட நம்ம இதை இப்படி செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை கட் பண்ணிடலாம். ஏய், இப்படி சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. பட் ஒரு மாதிரி நல்ல பால்கோவா மாதிரி இருக்குங்க இது, சாஃப்டாக. ஷேப் மட்டும்தான் வேறு வேறு. பாயசத்துக்கு சேமியா வறுத்துக்கலாம். நம்ம நார்மலா வந்து வறுத்த சேமியா தான் இப்ப எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொடி சேமியா இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் பாயசம் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட். இது மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். இது கையில் கூட இது பண்ணிடலாம். லைட்டாக ஒரு ட்ராப் நெய் விட்டு இதை அப்படியே வறுத்து எடுத்துட்டு அப்படியே போட்டுற வேண்டியதுதான். சேமியா பார்த்தீங்களா, நல்லா ஜம்முன்னு வறுத்தாச்சு, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே நூல் மாதிரி இருக்குங்க இந்த சேமியா. ஆனால் இது வந்து நீங்கள் நல்ல ஒரு கீர் ஸ்வீட்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பாயசத்தில் கூட செம்மையாக இருக்கும், அவ்வளோதான். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு.
ஸோ இதை நம்ம சேமியா போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட சேமியா பார்த்தீங்களா எப்படி சூப்பரா வந்திருக்கு. இது பாலே சேர்க்காம குடிச்சிடலாங்க, அந்த மாதிரி இருக்கும் இந்த சேமியா பாயசம். சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. அரப்பாவி இது செமையா இருக்கும்டா. சர்க்கரை ஸோ நான் வந்து ஒரு கப் மட்டும் போடுறேன், ஏன்னா நான் இதில் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேன் அண்ட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கப் சர்க்கரை போதும். இப்போது நம்ம பாயசத்தில் ஏலக்காய் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரியும் போடுறேன். நம்ம கமகமா பாயாசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சுகர் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது வேங்க, ஏன்னா அதில் தான் நல்ல டேஸ்ட் ஆட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போவுமே சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிவிடுவோம், அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நல்ல சாதம் குழஞ்சி வந்திருக்கு. இதில் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நம்ம ஆண்டாள் திருப்பாவையில் ஒரு பாடலே இருக்குங்க அக்கார வடிசல் பற்றி, செம்மையாக இருக்கும். நெய் வந்து நம்ம சாப்பிடும்போது வழிய வழிய சாப்பிடணும் அப்படின்னு பாடியிருப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஆமாடா, அக்கார வடிசலோட ஸ்பெஷாலிட்டியே அந்த கீதா. இவர் டே எடுத்து இப்படி கையில் எடுத்து அப்படி சாப்பிடணும், நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வெள்ளத்தை இதில் சேர்த்துடலாம். ஒரு ஒரு கப்பு வெல்லம் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை தான் நான் இது கூட சேர்க்குறேன். இப்போ வெல்லம் விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் குங்குமப்பூவும் ஏலக்காயும் போட்டுக்கலாம். நான் போடலங்க, இந்த பையன் தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த குங்குமப்பூ வந்து நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு இதை பாருங்கள், இப்போவே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு வெல்லம் போட்ட உடனே. ஸோ நமக்கு நெய் கண்டிப்பாக பத்தாது, இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். மூங் தால் ஹல்வா, சம்ம பாயசம், அடுத்தது கேசரி கேக், ஃபைனலா அக்கார வடிசல். அல்வா எப்படி இருக்கு பார், அந்த பாலோட இது வந்து சுவாமிக்கு கொண்டு போய் வைக்கலாம். நம்ம சுவாமிகளுக்கான நைவேத்தியம் ரெடி ஆயிடுச்சு, போய் சுவாமிக்கு வச்சுட்டு வந்துடலாமா? வாங்க. ஜம்முன்னு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ ஈவினிங் வந்து கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, அப்புறம் நம்ம வந்து சரஸ்வதி பூஜை பண்ணணும். நம்மளுடைய மேக்கப் திங்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் வச்சு இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்கு, ஓட ஆரம்பிக்கலாமா? வாங்க 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 வாங்க. We'll be right back.
ஓம் கோமத்யை நமஹ, ஓம் சிவாயை நமஹ. இது ஸ்ரீ சரஸ்வதி அஷ்டோத்திர சதநாமாவளி சமர்ப்பணா. இவங்க சரஸ்வதி தேவி. இந்த அம்மன் எப்படின்னா, முதல் மூன்று நாள் துர்கையாக அலங்கரிக்கப்படுவாங்க. அதாவது பச்சை வண்ண பட்டு கட்டி அவங்கள வந்து துர்கையா வரைச்சு பூஜை பண்ணுவோம். அடுத்த மூணு நாள் வந்து சிவப்பு கலர்ல சேலை கட்டி அவங்கள வந்து லக்ஷ்மி தேவியா அலங்காரம் பண்ணி மூன்று நாட்கள் வழிபடுவோம். அடுத்து கடைசி மூன்று நாட்கள் வெண்பட்டு உடுத்தி சரஸ்வதி தேவியா வழிபடுவோம். சோ இவங்க வந்து ஒரு அலங்கார நாயகி, அலங்கார பிரியைன்னு சொல்லலாம். நல்ல அலங்காரம் பண்ணி இவங்களுக்கு அந்த மூணு மூணு நாளும் அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது உண்டு. சோ அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷலான அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம லக்ஷ்யா ஜங்ஷன் ஆரம்பிச்சு தேர்ட் இயர், இன்னும் தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆகல, பட் அதுக்குள்ள நமக்கு வந்து ஒரு நல்ல அவார்டு கொடுத்துருக்காங்க. சோ உழைப்பு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கண்டிப்பா அவங்க பக்கத்துல ஒரு அவார்டு வந்துடும். அது அவங்களே விருப்பப்பட்டு வாங்கிக்கிறது. அப்படி கிடைச்சது தான் டிஜிட்டல் ராக் ஸ்டார்ஸ். நம்ம குக்கிங் பிளாக்காக எஸ்பெஷலி லக்ஷ்யா ஜங்ஷன் வந்து ஃபேவரட் குக்கிங் சேனல் செலிபிரிட்டி இந்த கேட்டகரியில தேர்ந்தெடுத்து இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு. ஸோ இதில் நம்மளை வந்து நிரூபிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய போட்டிக்கு நடுவில் தான் நம்மளை நாம் நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதை நிரூபிக்கிறதுக்காகவோ ஒரு போட்டியாகவோ நான் செய்யவே இல்லை. ஆத்மார்த்தமாக செஞ்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஸோ அது மட்டும்தான் நான் என் சைட்லேருந்து கொடுக்கறது. அதுக்கு கடவுள்கிட்ட இருந்து எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல விதமான அங்கீகாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கு. என்னோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு வந்த நாள்லேருந்து நினச்சதே கிடையாது. நல்ல கேரக்டர் பண்ணணும், நல்ல அதாவது மக்கள்கிட்ட பேசப்படுற கேரக்டர் கூட கிடையாது, நான் வந்து என்னோட திறமையை முழுசாக நிரூபிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணணும். அது அதுக்கு கூட ஒரு வரையறை இருந்தது. இப்படி தான் நடிக்கணும், இப்படி தான் நடிக்கணும்னு வில்லியாக இருந்தால் கூட சில விஷயங்களை நான் எப்பவுமே செஞ்சது கிடையாது. ஸோ இப்படி எனக்குள்ள ஒரு நிறைய வரைமுறைகளை வச்சுட்டு தான் நான் இந்த ஃபீல்டில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடையோ இல்லை பணம் ஈட்டும் ஒரு கருவியா மட்டுமே அதை பார்க்க கூடாது. ஆத்மார்த்தமான எல்லா விஷயங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் செய்வேன். ஸோ மோகன் வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அம்மா இதெல்லாம் வந்து இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவான். இல்லடா நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நான் அடம் பிடிப்பேன். சரி போங்க எப்படியா போங்க அப்படின்னு விட்டுருவா. பட் இருந்தாலும் நாங்க ஓடி வந்த அந்த ஓட்டத்துக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடைச்சது. அதுவும் கரெக்டா படியெல்லாம் வைக்கிறோங்க, அன்னைக்கு செட் பண்ணிட்டு இருக்கோம் பூஜைக்காக. அப்பதான் எனக்கு கால் வருது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி உங்களோட லக்ஷ்யா ஜங்ஷன் வந்து செலிபிரிட்டி குக்கிங் சேனல் ஃபீமேல் இதுல வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் மேம், உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து அழ ஆரம்பிச்சுட்டு அப்படியே இங்க நின்றுட்டு மோகன் கூட என்னமா என்னமா அப்படின்னா, அப்படி இல்லை ஒரு கலைஞனை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த நடிப்பு அப்படிங்கிற துறையில இருக்கிற அந்த கடைசி நொடி வரைக்கும் அவனுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன அங்கீகாரம் கூட பெரிய உயிர்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கும் அப்படிதான். ஸோ இந்த அவார்டு நான் கையில வாங்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியோட அழுது என்ன சொல்றது எல்லாம் நினைச்சிருப்பாங்க, என்ன இவன் எப்போ அவார்டை கையில கொடுத்தாலும் அழ ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு. அப்படி இல்லைங்க, இது வந்து என் நடிப்புக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியல அன்னைக்கு. பட் என்னோட யூடியூப்காக அப்படின்னு சொன்ன போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் மோகி, வித்தவுட் யூ என்னால் இதை சாதிச்சிருக்கவே முடியாது. ரெண்டு மணியோ 12 மணியோ நைட்டு 3 மணியோ எப்போ இருந்தாலும் அந்த குக்கிங் பிளாக் பண்ணணும். ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்கும்போது அவனும் என்னோட சேர்ந்து போராடிட்டு இருப்பான். ஸோ அந்த போராட்டத்துக்கான ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எங்களோட கலசம் அம்மன். இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முதல் நாள் படி பூஜை பண்ணி விநாயகரை வச்சு பூஜை பண்ண உடனே அடுத்தபடியாக செய்யற இந்த கலசம், நம்ம மகாலட்சுமி பூஜைக்கு எப்படி வரலட்சுமி பூஜைக்கு எப்படி வந்து கலசம் பண்ணுவோமோ அதே மாதிரி சேம் ஃபார்மட். அதை தண்ணி, எலுமிச்சப்பழம், எல்லா வாசனை பொருட்களும் போட்டு இந்த அம்மனை உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள டச் பண்ணவே கூடாது. வெறும் அந்த பூ கூட பாத்தீங்கன்னா நான் மூச்சு கூட விட மாட்டேங்க. அந்த இடத்துல பூ போடும் போது உண்மையில சொல்லணும்னா நான் மூச்சு கூட விட மாட்டேன். அப்படி வந்து ஒரு பயபக்தியோட தான் அவங்க கிட்ட நான் போவேன். சோ அந்த அளவுக்கு அவங்களை அங்க உட்கார வச்சிட்டோம்னா தொடக்கூடாது. அதுக்காக தான் இவங்களை வந்து நல்ல அலங்காரம் பண்ணிட்டு பாக்கணுங்கிறதுக்காகவே இவங்களை இந்த பக்கம் நாங்க வச்சிருக்கோம். அடுத்தது
கலசத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்பா அம்மான்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. கலசத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த கொலுவிற்குமே நமஸ்காரம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கோங்கிற மாதிரி நான் இந்த ரெண்டு பொம்மைகளை இங்க வச்சிருக்கேன். இது எப்பவுமே நம்ம வீட்டுல வருஷம் அப்படிதான் இருக்கும். அடுத்தது ரெண்டு குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெண்ணாதான் அந்த குத்துவிளக்கை வரிச்சு அலங்காரம் செஞ்சிருப்போம். அதே மாதிரிதான் அவங்களுக்கு அந்த வளையல் எல்லாம் வச்சு பூ வச்சு ஒரு சின்னதா ஒரு உடை அவங்களுக்கு போட்டு அதை வச்சிருக்கேன். ஸோ இந்த 9 நாளும் அதே மாதிரிதான் அங்கேயும் பூஜைகள் நடக்கும். அடுத்தது இந்த லக்ஷ்மி தேவி பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு தட்டுல வெத்தலை பாக்கு, நம்ம வீட்டுக்கு வர சுமங்களுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுப்போமோ அது முதல்ல வீட்டுல இருக்கிற லக்ஷ்மி தேவிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் முதல் நாளே வச்சிருவேன். இது 9 நாளும் பூஜையில இருக்கும். அதுக்கப்புறம் அதை நான் எடுத்துப்பேன். அப்புறம் அங்க வந்து மரப்பாச்சி சீர் இருக்கும். சோ எங்க மரப்பாச்சி பாத்தீங்கன்னா எங்களோட பொண்ணு தாங்க, அது மோகியோட தங்கச்சி. சோ தங்கச்சியும் தங்கச்சி மாப்பிளைக்கும் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நாங்க சீர் கொடுத்துருக்கோம். இந்த மரப்பாச்சி வந்து நான் திருப்பதியில அலமேலு மங்கபுரம்ல வாங்கிட்டு வந்தவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஃபுல்லா என்னோட ஜுவல்ஸ், அது என்னோட மாட்டல் நெக்லஸ் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த சொப்பு சாமான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பித்தளை பொருள் வரிசை கொடுத்துருக்கோம், ஒரு பக்கம் கொஞ்சம் நல்ல அப்கிரேடட் வெர்ஷன், அப்புறம் எங்க மாப்பிளைக்கு வந்து கார் ஸ்கூட்டர் அப்புறம் கிட்டார் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மரப்பாச்சி சீர். அவ்வளவுதாங்க நம்ம வீட்டுக்குழு. போன முறை மிஸ் பண்ணதெல்லாம் இந்த முறை நம்ம வந்து ஷோ பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அடுத்தது முக்கியமா நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்காகனா நான் கேட்டிருந்த அந்த சுவாமியோட பேர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ வந்து தெரியாதவங்களுக்கு சொல்றேன், அந்த கிரீன் கலர் சாரி போட்டு ரெண்டாவது படியில கால் மேல கால் போட்டு கெத்தா இருக்காங்கல்ல அவங்க யாருன்னா திருவாமரூர் கமலாம்பிகை அவங்களோட பேரு. அடுத்தது மேல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஒரு முகமும் அந்த பக்கம் கணபதி ஒரு முகமுமா இருக்கிறவர் வந்து ஆதி அத்தியந்த பிரபு. அவர் வந்து மத்திய கைலாஷ், இங்க சென்னையில மத்திய கைலாஷ்னு ஒரு இடத்துல இருக்கிற கோவில்ல இருக்கிற ஒரு சுவாமி. சோ அதுவுமே எனக்கு ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்து இந்த கண்ணன் வந்து அந்த பாம்பின் மேல இருக்காரு இல்லையா, அது வந்து காளிங்க நர்த்தனம் அதோடைய பேரு. சோ அதுவுமே எனக்கு ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சோ நான் கேட்ட எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, தேங்க்யூ. இதாங்க சொல்றது, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கு, அது நம்ம குழந்தைகள் கூட நமக்கு கத்துக் கொடுப்பாங்க. சோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளவு ஸ்ரத்தையா நீங்க வந்து வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம அதுல வர விஷயங்களை கூட கவனிச்சு எனக்கு பதில் சொல்றீங்க. லவ் யூ சோ மச். இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த சரஸ்வதி பூஜை பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம பண்ண அந்த ஸ்வீட் வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து நீங்க நைவேத்தியங்களா வீட்டுல செஞ்சு வைக்கலாம் சுவாமிக்கு நார்மலா கூட. அண்ட் இப்ப தீபாவளி வருது, நான் சொன்ன மாதிரி தீபாவளி ஸ்வீட்ஸும் நம்ம பிளாக்ல வரும் கண்டிப்பா, ஸ்பெஷலா வரும் இந்த முறை. அண்ட் அதுவும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. நீங்க பார்த்த இந்த நவராத்திரி முழுக்க முழுக்க நவராத்திரி பிளாக்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, அதுவும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ரொம்ப ஹாப்பியான பிளாக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எல்லாருக்கும் இங்க எல்லா சாமியோட அருளும் நல்லா கிடைக்கட்டும். காட் பிளஸ் யூ ஆல். நிறைய நிறைய சாமி